அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சுங்க சோபகிருது வருடத்தை முடிச்சுட்டு குரோதி வருடத்துக்குள்ளார நம்ம நுழைஞ்சிட்டோம் இந்த குரோதி வருடமாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணுமா குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை சௌக்கியத்தை அதிகப்படுத்துமா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்களா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோடு நாம் வாழ முடியுமா இப்படி எல்லோருமே நாம் வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்முடன் கலந்துரையாட தற்காக ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க சொல்லழகர் சுகுமார் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக தாங்க இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இந்த குரோதி வருடத்தினுடைய ராஜாவாக செவ்வா வராருங்க ஏன்னா செவ்வா தான் வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடிய கிரகம் மாற்று வழியை கண்டுபிடிக்கக்கூடிய கிரகம் நாம் ஒரு வழி போகிறோம் அது முடியலை அப்படின்னு சொன்னால் சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம் அந்த பக்கம் போய் பார்ப்போம் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு உதவி கேட்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வா அது மட்டும் இல்லைங்க வைராகியத்துக்கு உரிய கிரகமும் செவ்வாதான் அப்படிப்பட்ட அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த குரோதிபரிடம் பிறந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக வந்து சேருங்க இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து மழை மாறி எப்படி இருக்கும் அதான் விளைச்சல் நல்லா இருக்குமா எல்லாருக்கும் ஒரு சௌக்கியம் வந்து சேருமா அப்படிங்கிறத இப்போது நாம விரிவாக பார்ப்போங்க தமிழ் புத்தாண்டிகள் புத்தாண்டுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் முழுக்கவே ராகுவும் சனியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதுலேயும் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சனி இருக்கிறதும் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு சனி எப்போவுமே வந்து ஒரு உழைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இந்த தமிழ் புத்தாண்டில் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை வழிகாட்டுதல்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த ஆண்டு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு சகோதர காரகன் செவ்வாய் பகவனுடைய ஆதிக்கத்தில் உ அதை உதயமாகறதுனால பொதுவாகவே சகோதர வகையில் வந்து கடந்த காலம் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகி உங்களுக்குள்ள இணக்கம் அப்படிங்கிற சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வருடம் முழுவதும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால குரு பகவானும் வந்து ஒரு ஆதிக்கம் எடுத்திருக்கிறதுனால நல்ல பழக்கங்களுக்கு நாடி வரக்கூடிய சூழல்களை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமையும் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மிதுன ராசியில் ஆரம்பிக்குது சந்திரன் வந்து மிதுன ராசியில் இருக்கார் புதன் வந்து ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஸோ புதனும் ராகுவும் சேரும் போது துறையில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி ராகுவும் புதனும் சேர்ந்திருக்கிறதால இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால சிறு தொழில் செய்பவர்களுக்கு வந்து நல்ல பணவரவு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஒரு பொருளில் வந்து அளவுக்கதிகமாக உற்பத்தி செய்து அது மூலமாக வருமானம் செய்யக்கூடிய தொழில்கள் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் குரோதி வருடம் அப்படின்னால என்ன சொல்லுவாங்க விரோதம் குரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படாமல் நம்முடைய வேலை என்னவோ நாம் அதை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலே இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய மந்திரியாக சனி பகவான் வரார் அவர் வந்து மந்திரியாக வரும் பொழுது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது ஒருத்தவங்கள்ட்ட குவிந்து கிடக்கக்கூடிய அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் பண வசதியிலேருந்து வாய்ப்புகள் தொழில் கிடைக்கிறதுலேருந்து புதுசாக வேலை கிடைக்கிறதுலேருந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை தரக்கூடிய வருடமாக அந்த வருடம் இருக்கும் அதனால் இந்த குரோதி வருடம் இருந்து சகலருக்கும் சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் தற்போது பார்த்திங்கனாவே இந்த குரோடி வருடன்றது பார்த்திங்க நெகட்டிவாகவே சொல்லிட்டுருக்குறாங்க இந்த இடைக்காடல் ஆனால் என்னன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து திருந்துங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் பகையை ஒழிச்சிருங்க நல்லதே நினைங்க பக்தி அதிகமாக கூட்டிக்கிங்க மற்றவங்கள அன்போடு அரவணைங்க இந்த நெகட்டிவெல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து மனசுக்குள்ளே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த குரோடிவதைய பலம் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நில ராசிகள் வலிமையாக இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது இந்த பூமி காரகன்னு சொல்கிறான் செவ்வாய் வலுவாக இருக்கிற அப்போ அந்த விவசாயம் அந்த வருஷம் முழுக்கவே விவசாயிகளுக்கு அவரவருடைய எதிர்கேட்டார் போல மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும் நிலத்தில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் துறைகள் அந்த பூமியை லாபம் காணக்கூடிய துறைகள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டே ஓரளவுக்கு கடந்த வருடத்தை விட இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே ஒரு செழுமையாக ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாமல் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியதான் கண்டிப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் வந்து நீச்சம் பெற்றிருந்தால் கூட சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது பொதுவாகவே புத்தாண்டு உதயமாகும் பொழுது சூரிய பகவான் உச்சம் பெற்று தான் இருப்பார் அப்படிங்கிறது காலாகாலத்துக்கும் எழுதப்பட்ட விதி இருந்தாலும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட அரச யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்ட அத்தனை விஷயங்களையும் திருப்தியாக அணிவிக்கக்கூடிய விரக்திகள் அப்படிங்கிறது வந்து விலகி திருப்திகள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய ஆண்டாக இந்த குருவதே வருட தமிழ் புத்தாண்டு அமையும் இந்த தமிழ் புத்தாண்டில் ரூபாயோட மதிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும் ஸோ ரூபாயோட மதிப்பு உயர்றதால என்னாகும்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சனி செவ்வாய் செயற்கையோடு இருக்கிறதால சனி வந்து என்ன பண்ணுன்னா ஆன்மீகத்தில் வந்து மக்களுக்கு வந்து நாட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அதனால் ஆன்மீகத்தில் நாட்டமும் மனிதநேயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் இருக்கும் அதே மாதிரி புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அந்த மாதிரியான ஏஐ அந்த மாதிரி துறை வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் கம்ப்யூட்டர் துறை வந்து ரொம்ப பெருசாக வந்து டெவலப் ஆகும் அதுக்கடுத்து வந்து அக்கௌண்டன்சி அந்த மாதிரி துறைகள்லையும் வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் நாம் வந்து இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மழையினுடைய அளவு பரவலாக பெய்ஞ்சாலும் ஒரு சில இடங்களில் வந்து மிக கனமான மழை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள் அப்படின்றது பிரமாதமாக நிறைஞ்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த சந்தைன்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா ஏற்றமாகவே இருக்கும் அந்த சந்தையில் ஏற்றமாக இருக்கிறதுனால நிறைய கோடிஸ்வரர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழக வியாபாரிகளுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறார் வர்ற ஆரம்பத்திலே கொஞ்சம் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க தொலைக்காட்சி துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற அவரவருடைய விருப்பத்திற்கு போலவே பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாகவே அந்த ஆண்டை செல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆடை அணிகலன்கள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது எதாவது நம்ம சம்பாதிக்கணும் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அந்த சுக்கரன் வந்து அதிகமாகவே கொடுக்க போகிறார் எல்லாம் சரிங்க எதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்கள் ராசிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாயே வந்து ராஜாவாக வரார் முடங்கி கிடந்த மேஷ ராசிக்காரங்கள்லாம் மடமடன்னு முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா மேஷராசிக்கு மூணாவது வீட்டில் இந்த வருடம் பிறக்குது அதனால் வந்து ஒரு தைரியம் வர்றதோட மட்டும் இல்லாமல் தடங்கல்கள் விலகிறது குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றது இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் பிச்சு ஆரோக்கியமாக இறங்கி எல்லா வேலையிலும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த மேசராசி இருக்கும் ராஜாக வரக்கூடிய செவ்வாயும் மந்திரியாக கூடிய சனியும் ஒரே இருக்காங்க அப்போ ராஜாவும் மந்திரியும் ஒன்று ஒன்று டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மேசராசிக்காரங்களா லாப சாந்த கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க இது ஒரு ஹைலைட் யூஷுவல் வாழ்க்கையிலேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடுவாங்க மேசராசிக்காரங்க எடுக்கிற முடிவு பாருங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாலு பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாவுடைய ராசி இல்லை அதனால் ஸ்ட்ரெயிட்டாக முடிவு எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகம் இந்த மேசராசிக்கு இந்த புத்தாண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமையும் தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு சுக்கரன் உச்சம் அப்படிங்கிற நிலமை சுக்கிரன் ராகு சேர்க்கை இல்லையா இப்போ வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பெண் வழி உறவுகளால் நன்மைகள் இருக்கக்கூடியது அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய மகளுக்கே செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு மனைவி கணவன் உறவுகள் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு அம்மாவ்கிட்ட ஒரு மனசு வேற்றுமை வருத்தம் இந்த மாதிரியான ஒரு பெண்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் இப்போது அதற்கான நல்ல வழிமுறைகள் விடிவு காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான புத்தாண்டாக இது அமையும் மேசராசியை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கார் அந்த செவ்வாய் பகவான் இந்த வருஷ ஆதிபத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக சசியாதிபதியாக நீரசாதிபதியாக மூன்று ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது முத்தாய்ப்பாக கிடைக்கும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இந்த பூமி வியாபாரத்தில் உள்ளவங்க சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையப் போகுது பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து இருந்தால் எவ்வளவு ஒரு லாபம் கிடைக்குமோ அதைவிட இரண்டு மடங்கு நீங்கள் சொந்தமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஒரு ஆசைகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேர்த்தியான ஆண்டாக இந்த வருஷம் அமையும் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் லாபம் வந்து பல மடங்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிடும் ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் கும்பிட்டு வரதும் வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு கூடிய கனவுகள் இந்த புத்தாண்டில் வந்து நனவாகும் ஏன்னா ரிஷபம்ன்றது பார்த்திங்கன்னா சுக்குரனை வீடு வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே வாழ்ந்தாங்க பார்த்திங்கனா ரிஷபராசிக்காரங்களுக்கு நாளைக்கு நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லை இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அடுத்து ஆனால் இந்த குரோதி ஆண்டு இந்த புத்தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டு கொடுக்க ஒரு ஆண்டாக அமையும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் பிரம்மாதமாக அமைஞ்சிருக்காங்க சச யோகன்னு சொல்லுவாங்க ஆட்களை வச்சு ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கினவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஆயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு தமிழ் பண்பாட்டு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் போன வருஷம் தோற்று போனதாக ஃபீல் பண்ண அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல விதமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் மூணு கிரகங்களும் சுக்கரன் சனி புதன் மூணுமே நல்ல நிலைமையில் இருக்குது பெரும்பாலான நாட்கள்னு சொல்லலாம் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறது வேலை தொழில் வியாபாரத்தில் பெரிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தமிழ் புத்தாண்டம் முழுவதுமே ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கு ராகவும் கொஞ்சம் வலிமையாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புது வருடம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் மீன ராசியில உச்சம் பெற்றிருக்கிறது அச்சம் இல்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கறத விட தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜத்தோடு இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த வருஷம் முழுவதும் ரிசர்வாசிக்கு ஆசைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமையப் போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் சார்ந்த விஷயங்கள்ல பெண்களுடைய ஆலோசனையால் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமையும் ரிஷபராசிக்கு பத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்குது இதனால் அவங்களுக்கு வந்து நிறைய வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு தேடி வரும் அது நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் வந்து இருக்குது சுபகாரியங்கள் நடத்துறது அவங்க வந்து கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் வந்து கண்டிப்பாக நடத்தலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரிய பதவிகள் பொறுப்புகள் யாரும் எங்கே போனாலும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கல்யாண காது குத்துக்கு போனால் கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிலமெல்லாம் மாறி ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நாம் வந்துவிட்டோம் நம்மளுடைய சாதி சனம் பார்த்தா கொஞ்சம் மதிக்கிற அளவுக்கு நாம் வந்துவிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் மேலும் நல்ல பலன்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமையில இவங்க வணங்குறது நல்லது அதே மாதிரி வெள்ளை துணி தானமாக கொடுத்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் அதிகமாகவே இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு போன ரெண்டு வருடங்களில் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு மாதமாகவே மணக்கவளையில் மிதன ராசிக்காரங்க இருக்கிறாங்க ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா வர மே மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு அந்த ராகு புதன் சேர்க்கை நிரந்தரமாக விலகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த இருந்து முதல் ஒரு மாதம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த போது ஒரு மாதம் கொஞ்சம் கலக்கமாக ஏதாவது இருந்தாலும் கூட அதற்கு பிறகு பிந்தைய பதினோரு மாதங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் மனசில் ஏதாவது ஒரு முன்னாலாக ஊற போட்டு வச்சுருந்த ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக மிக முக்கியமாக போன ஒரு ரெண்டு மூணு மா வாரமாகவே வேலை சரியாக இல்லை ரெண்டு வருஷமாகவே தொழில் நல்லா இல்லை வியாபாரம் நல்லா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நிரந்தரம் ஸ்டெடினஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் மிதனராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட சுக்கர பகவானோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நன்மையான நிகழ்வுகளை சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பங்களை வருடம் முழுவதும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசியில் இந்த புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகையில் அந்த விநாளிகையில் வந்து தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக புத்தாண்டு அமையும் மிதன ராசிக்கு சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஸோ பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை மாதங்கள் இந்த மாதங்களில் வந்து லாபம் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளாக வீடு வாங்கலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வீடு வாங்குறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் திருமண யோகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தாண்டாகத்தான் மிதனராசிக்கு இந்த வருஷம் இருக்கும் இந்த மிதிர ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரத்தில் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமும் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமும் வலுவடைஞ்சி உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சகல சௌபாக்கியங்களும் அவங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்த விட சனி பகவான் இவங்களுக்கு வலிமையாக உட்காந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அது அளவே இருக்காது அளவுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு குபேரபுரிய அவரிடமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் மிதனராசி பார்த்திங்கன்னா கலை உணர்வு மிக்க ஒரு ராசி அந்த ராசியில் தான் வந்து புத்தாண்டு பிறகுது அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி பூர்வஜம்னம் புண்ணியாதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியாதிபதி விடுவோம் அமர்ந்து நீச்சப்பங்க ராஜயோகம்னா என்ன அற்புதமான ஒரு யோகம் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்களா ராசிக்கு அஞ்சு கூடையவன் மிதன ராசிக்காரர்களுக்கு அஞ்சு கூடிய உச்சம் பெற்றிருக்கும் போது குழந்தைங்க மேலே வந்து அதிக பட்டுதல் வச்சுருப்பாங்க இப்போ வந்து குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த மனுராசிக்கு அமையும் இந்த வருடம் முழுக்க விஷ்ணு பகவானை வழிபட்டு வந்தாலே போதும் இந்த புத்தாண்டு அவங்களுக்கு சிறப்பு மிகு ஆண்டாக அமையும் கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசி அதிபதி இருந்தால் கூட புதிய புதிய கிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் என்ன தான் தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட அந்த அஷ்டமத்துக்கு மேலே கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்புகளை தொட்டு ரசிக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையப் போகுது இந்த வருஷம் அதே மாதிரி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடியது நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகுது கடகராசிக்கு பதினொன்றுக்குரிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்குது ஸோ இதை பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்து அடுத்து ஒரு காலேஜ் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி தொழில் துறையில் சார்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான வருஷம்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் உச்சம் பெற்று இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதால லாபம் வந்து தொழில் துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் கடகராசி ஏதோ கண்ணை கட்டி காத்தல் விட்ட மாதிரி இருக்குது எதுவுமே சரி வர மாட்டேங்குது யாரை நம்புறது யாரை நம்ப முடியல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த நிலம இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து மாறும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடு அப்படின்னு சொல்லலாம் கேது வந்து இவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அரசியலில் அல்லது வந்து அரசாங்க அமைப்புகளில் பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இனம் தெரியாத ஒரு மனக்கவலை அதிலேருந்து வெளியில் வந்து நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக வேலை பார்த்தோங்கிற ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு இடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு இருக்கும் புதுவை கடகராசி பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம் ஒரு ஆய்சலேஷன் மைண்ட் வந்துகிட்டே இருக்கும் சந்திரன் தேய்புரச்சந்திரன் சந்திரன் அப்படின்றது கடகராசின்னாவே அங்கே குரு உச்சமாகிற இடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு வைராக்கியமான ஒரு ராசி ஆனால் அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் கற்றுக் கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனி பகவானும் தான் ஏன்னா அஞ்சுக்குடையவன் செவ்வாய் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் போய் சம்மந்தப்படுது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்றான் அப்போது எதிலேயே போய் அகப்படுற கேர்ஃபுல்லாகருன்னு சொல்லி செவ்வாய் அவர் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் அப்போ இந்த வருஷம் அவருக்கு வந்து ஒரு பொற்காலம் தானே கடகராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு வருஷம் இது ஏற்கனவே போன வருஷம் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லைன்றதை எல்லாருமே ஒத்துக்குவாங்க வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படியே படிப்படியாக விலகிற மாதிரி ஒரு நிலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கிடைக்கிது மாதமானால் இதுதான் வருமானம் அப்படிங்கிற அடையாளம் தெரியறக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டை சொல்ல முடியும் ஆகவே இது ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கூட இது வரைக்கும் குழப்பங்கள் இருந்தவங்க பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் நாளைக்கே தீர்ந்துடும் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதம் கழித்து அப்படியே படிப்படியாக நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாேருக்கும் வயதிற்கேற்றார் போல இருக்கிறது பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல விதமாக கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே நாமக்கல்லையோ அல்லது நம்ம சென்னை நங்கநண்டூர்லையோ இருக்கின்ற ஒரு ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவதன் மூலமாக அவர்களுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும் சிம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போதே ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ராஜயோகமாக வருஷமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ சூரியனும் குருவும் சேர்ந்து பாகிஸ்தான் திறக்கிறதால தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாகத்தான் சிம்மராசிக்கு இந்த வருஷம் இருக்குது சிங்கத்தோட சீற்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டில் நாம் பார்க்கலாம் ஏன்னா சிவராஜ யோகத்தில் இந்த வருஷம் பிறக்குதா அவங்களுக்கு சிவராஜ யோகம்னா என்ன இப்போ வேலையில் இருக்காங்க மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சிட்டாங்க ஆனால் இப்போ ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம் என்ன வியாபாரத்தில் மட்டும் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனித்து வியாபாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சிம்மராசிக்காரருக்கு அதனால் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் அதிகமாக இருக்குது அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்ப முக்கியம் இந்த புத்தாண்டு அவங்களுக்கு பற்றி இல்லை சிம்மராசிக்காரா புகழ் அப்படியே பிரமாதமாக ஊரறிந்த ஒரு வாழ்க்கை சொத்து சுகம் எல்லாமே கேட்கும் அதே மாதிரி பார்த்திங்களா ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் திருமண தடைகள் இருந்தது பாருங்கள் அது புத்திர பாக்கி தடைகள் இருந்தது பாருங்கள் அது எல்லாமே கடவுள் அருளால் நிச்சயமாக இவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி உருவாகும் அதே மாதிரி களத்தஸ்தானாதிபதியும் நல்லா இருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத ஒரு வெற்றி வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சிவராஜ யோகத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுனால இந்த வருஷத்துலேயே அவங்க செய்யக்கூடிய எல்லாமே ஒரு விதை போட்டாங்க அது செடியாகி மரமாகி அப்படியே காய்த்து கணித்து பூத்து கொழுங்குன்ற அமைப்பாக ஒரு ஒரு வருஷமாக அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அவருடைய வாழ்நாள் முழுக்க நல்ல விதமாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே அது கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்திலையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மகிழ்வான சில விஷயங்கள் பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமிதமும் அவர்களை பற்றின ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் நாம் முன்னேற முடியுமா எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ நேர்மையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் எவ்வளவோ திறமை வந்துட்டு ஆனால் நமக்கு நல்லது நடக்கலை நம்ம கூட உள்ளவங்க திறமையே இல்லாதவங்களுக்கு நல்லது நடக்குது அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிது நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஏகப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட இந்த மங்களகாரன் செவ்வாய் பகவானும் கலஸ்தரகாரன் சுக்கர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால மறுமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத திருமணம் உறுதியாக நடக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆண்டில் அரங்கேறும் சிம்ஹராசியை பொறுத்தளவுக்கு எல்லா வித நன்மைகளையும் நீங்கள் அனுபிக்கணும் அப்படின்னா அதாவது சூரிய வழிபாடு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் சன்னதியில் நின்று அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் மூளையே மூலதனம் அதுதான் கன்னி ராசியோட சீக்ரெட் அவங்களுக்கு பத்தாவது ராசியில் இந்த வருஷம் பிறக்குது அப்போ சொந்த தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பாதை போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு தடுமாற்றம் தாண்டி ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த வீடு வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த நகைகள் வாங்கிறது சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு கௌரவமாக உட்கார்ந்துருக்கிறது அந்த மாதிரி யோக பாவங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு இருக்கும் கன்னிராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு விபரீத ராஜ்யோகம்னு ஒன்று இருக்கு அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன பண்ணுறா அவங்களுடைய நடவடிக்கையில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்திப்பாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றான் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சனி எமோஷனாகிட்டுருக்கோம் அந்த எமோஷனை குறைச்சிக்கணும் அப்போது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புகு புழுந்துட்டு விட நாலு பேர்த்திட்ட வந்து நீ பரிமாற்றி பண்ணிட்டா இரு பிரச்சனையோ சந்தோஷத்தையோ பரிமாற்றம் பண்ணிட்டால் நிச்சயமாக இந்த அவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியிலே ரொம்ப பெரிய நல்ல மேன்மை அடையக்கூடிய ராசி கன்னிராசின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் பெரும்பாலான கிரகங்கள் கன்னிராசிக்கு சாதகமான ஒரு அமைப்பிலேயே கண்டிப்பாக இருக்குது அவரவருடைய வயதிற்கேட்டார் போல் ஸ்டாண்டர்டாக வேலை தொழில் அமைப்புகள் எதிர்ப்புகள்லாம் கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல மன நிறைவான பன்னிரெண்டு மாதமும் ஈவனாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டு இந்த ஆண்டு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு வந்து அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடியது சகாயங்கள் கிடைக்கக்கூடியது சன்மானம் கிடைக்கக்கூடியது சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தாண்டு காலத்தில் வந்து அதிர்ஷ்டங்களை தொடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் கன்னிராசிக்கு சனி பகவான் வந்து ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் இதனால் என்ன ஆகுதுன்னா நோய் எதிர்ப்பு கடன் வியாதி இது இந்த ப்ராப்ளம் எதுவுமே கன்னிராசிக்கு இந்த வருஷம் இருக்காது இதில் ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரக்கூடிய ஒரு மிக மிக நல்ல ஒரு ஆண்டாக கன்னிராசிக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் கன்னிராசிக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வந்து கும்புகிறது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் துளாராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பாருங்கள் அற்புதமான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது ராசியாதிபதி வந்து உச்சம் பெறாரு ஆறாம் இடத்துல அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருடைய பாசம் பண்புன்னு பாருங்கள் அப்படி ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கு பிள்ளையால் சந்தோஷம் இருக்கும் பிள்ளையை பார்த்து பெருமிதப்படக்கூடிய அமைப்பு நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பது மாதிரியான குழந்தைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் அவர்களால் நிம்மதி அவங்ககிட்ட இருந்து பண வரவு அம்மா நான் முதல்ல வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறேன் எனக்கு முதல் முதலாக இந்த நல்லது நடந்திருக்கு இந்த மாதிரியான குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல ஒரு புத்தாண்டாக இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு துலாராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களும் நல்லா இருந்துகிட்டு இருக்குது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய உற்ற கிரகங்கள் சுக்கர பகவானும் நல்லா இருக்கிறதுனால மிகப்பெரிய வலிமையோடு பெருமையோடு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சந்தோஷமான ஒரு சூழல் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கணவனோ மனைவியோ பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சுகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் துளாராசிக்கு ராசிநாதன் வந்து உச்சத்தில் இருக்கார் ஸோ இதனால் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து பல மடங்கு மேம்படும் கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறைக்கு புதிதாக உள்ளே வந்து அது மூலம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து புரட்டாசி ஐபிசி கார்த்திக் மாறலி தை மாதம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது துளாராசி நேயர்களுக்கு ஆறு வருடத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான வருடமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இவங்கள்லாம் வந்து ஒரு நீதிமானாக தான் இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடியவங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்குது மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமக வலது காலம் எடுத்து வச்சு வீட்டுக்கு வரக்கூடிய கால நேரம் இந்த வருடத்துல அவங்களுக்கு ஆரம்பமாயிடுச்சு அதனால் அடுத்தடுத்து வீட்டில் வந்து சுபகாரியங்களை எதிர்பார்க்கலாம் வண்டி வாகனம் குறிப்பாக வாங்குவாங்க அப்புறம் வந்து சொந்த ஊரில் ஏதாவது ஒரு இடம் வாங்குறது அல்லது வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இது மாதிரி நிறைய யோகங்களை துளாராசிக்காரங்க இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் அந்த வருஷம் ஒரு இளைஞர்கள் வருஷம்னே சொல்லிடலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கார இளையபருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை எந்த விதம் யார் கூட எப்படி போகுன்றது அப்படியே ஒரு முதல் மூன்று மாதத்திற்குள்ளேயே கிடைத்து விடுகின்ற நல்ல விதமான அமைப்பு இப்போது உண்டு வீடு பாக்கியம் கிடைக்கப்போகுது அல்லது வீட்டடி மனையாது வாங்கினு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான அந்த வீடு பிராப்தம் இளைஞர்களுக்கான வாகன பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள ஒரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த ஆண்டு அமையும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மூன்று வித அம்சங்களுக்கு ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது முத்தாய்ப்பாக கிடைக்கும் கடந்த காலங்களில் என்னென்ன முயற்சி எடுத்தீங்களோ கடந்த காலங்களில் என்னென்ன விஷயத்துக்கு நீங்கள் இஷ்டப்பட்டீங்களோ அதுவெல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பிரமாதமான வருடம்னு கண்டிப்பாக சொல்லலாம் சனி வந்து அர்த்தாசிரமஸ்தானத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக இந்த வ ஒரு வருடம் வந்து இவங்களுக்கு வந்து பல விதத்திலையும் வெற்றிகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகும் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு வெதும்பின் இருக்காங்க அந்த வெதும்பல் வெம்பல் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடு சொத்து வாங்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாமல் தவித்தவங்க குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நல்ல வேலை கிடச்சி ஒரு பெரிய அதிகாரத்தில் அற்புதமாக உட்காரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகிற இடம் எப்பவும் எமோஷனாகவே வந்துட்டுருப்பாங்க என்ன எப்படி இருக்கீங்க இந்த இந்த மாதிரியே தான் அவருடைய டோன் இருக்கும் அது வந்து இந்த புத்தாண்டில் வந்து மென்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு தான் நாலாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல செவ்வாய் ஒரு ஹரிகுறி தெரியும் தெரியுங்களா நம்மளுக்கு யோகம் வர அறிகுறி தெரியும் அதனால் இந்த விருச்சிகராசி இந்த புத்தாண்டு அவங்களுடைய அறிவு திறனை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதும் ஒரு பொற்காலமான ஒரு ஆண்டாக அமையும் பழனி முருகனை வழிபட்டால் நிச்சயம் அவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மங்களகரமான ஒரு ஆண்டாக அமையும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தங்கம் வாங்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஒன்று தங்கம் வாங்கலாம் அல்லது கடந்த காலங்களில் தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கோம் அல்லது அடமானமற்ற சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தனுசு ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் தனுசு ராசிக்கு வந்து அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது எல்லாம் வந்து விலக்கி மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் தனுசு ராசிக்கு சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கார் இந்த தமிழ் புத்தாண்டு மு முழுவதுமே சனி வந்து மிகவும் நல்ல நிலையில் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அம்சத்தில் இருக்கார் அதனால் தனுசு ராசிக்கு என்ன பண்ணாலுமே இந்த வியர் வந்து சக்ஸஸ் தான் அதே மாதிரி பிரபலம் அடையும் யோகமும் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் தனுசை நம்ம வில்லுன்னு சொல்லுவோம் அதனால் தான் என்ன சொல்லுவாங்க வில்லானை சொல்லால் வலை அவங்கள வந்து நம்ம பாசமாக பேசி பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏன்னா தைரியஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் உட்காந்துருக்கிறாங்க ராசிநாதன் குரு பகவானே போய் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறது மகளுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது நானூறு ஐநூறு ஜாதகம் வரன் ஜாதகம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உடனே திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இறக்கப்பட்டு ஏமாந்துடக்கூடாது கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இருக்கும் தனுசு ராசிக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்பவுமே உண்மையும் நன்மையும் எப்பவுமே இருக்கும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்ட் காரணம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதி பலம் பெற்றிருந்தால் குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க பூர்வீகம் உங்களை பாராட்டுமா இனம் மதம் மொழி இதெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரலாம் பாராடுனேன் அந்தளவுக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம் நசராசிக்காரங்களுக்கு இது வளர்ப்புறை காலம் ஒரு நாலஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க அவங்களுடைய ஒரு தொழில்துறை அமைப்புகள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர்கள் டெலிவரி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடத்துலேருந்தே அவங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்துடலாம் எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த இந்த வருஷம் அமைது நன்மைகளை என்ன அதிகப்படுத்திக்கிறதுக்கு அவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மகர ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து இந்த புத்தாண்டு வந்து மிகவும் நல்ல ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் கடந்த ஒரு நாலு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏழரசனியோடய தாக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது ஒரு துறையில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அந்த துறையில் அவங்களுக்கு வேலையே போயிருந்துருக்கலாம் இப்போ அவங்க வந்து ஒரு புதிதாக இன்னொரு துறையில் உள்ளே நுழைஞ்சு சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் மணி வந்து ஏற்கனவே லூஸ் பண்ணவங்க எல்லாருமே அது எல்லாத்தையுமே மீட்டு திரும்பி மறுபடியும் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது எதை தொட்டாலுமே ஒரு வெற்றிகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாக மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் மகர ராசி அப்படின்னாலே அவங்கெல்லாம் வந்து மகாராஜா மாதிரி தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இன்றைய நிலமையில் எப்படி இருக்காங்க எதுவுமே நடக்கலையே நமக்கு நல்ல காலம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விடியலை தரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது ஏன்னா ஆறாவது வீட்டில் வந்து இந்த வருஷம் பிறந்திருக்குது தமிழ் புத்தாண்டு ஆறு அப்படின்னாலே இவங்களை அரசனாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டாக இது இருக்கும் ஒரு இளமை ஒரு எவ்வனம் ஒரு சௌமியம் அது மாதிரி அவங்களுக்கு ஒரு அழகு அறிவு எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஒரு விசித்திரமான ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையில விட இந்த தமிழ் புத்தாண்டு என் சொல்லும்படியான செயல்கள் நாலாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறும்போது வாகனங்களை மாற்றிக்கலாம் வீடை வந்து ரெனிவேஷன் பண்ணலாம் அழகுப்படுத்திக்கலாம் தன்னை அழகுப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பல மாற்றங்கள் அவங்கள ஏற்படுத்திப்பாங்க இந்த தமிழ் புத்தாண்டில் மிக அற்புதமான ஆண்டாக அமையும் ராசிக்காரங்களுக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த ரெண்டு இருந்தால் போகிறோம் இல்லையா கடந்த காலங்களில் சோதனை 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 அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டாங்க கடந்த காலங்களில் பட்ட சோதனைகள்லேருந்து பட்ட அனுபவங்களால் ஒரு தெளிவு பிறக்கும் வேலையில் நிம்மதி இருக்கும் தொழிலில் நிம்மதி இருக்கும் இது வரைக்கும் இல்லாத விரயங்கள் தவிர்க்கப்படும் இந்த மாதிரி சகல விதத்துலேயும் அவங்கவுங்க மகர ராசிக்காரர்களுக்கு என்ன இழந்தீங்களோ அது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு எதில் சந்தோஷம் போச்சோ அந்த சந்தோஷம் வரக்கூடிய நல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு இது மகர ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஊரில் பிறந்தாலும் சொந்த ஊரில் குடியிருக்க முடியாமல் வேறு ஊரில் போய் குடியிருக்கக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படி வேறு ஊரில் குடியிருந்தால் கூட நம்ம சம்பாதிக்க முடியாமல் தேவையில்லாத சங்கடம் வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு சில பேர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி ஓய்வு நேரங்களில் கூட உழைச்சி சொந்த காலில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது எல்லாவற்றுக்கும் மேலே கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக புத்தாண்டு அமையும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான உபகாரமான பரிகாரம் எடுத்துவிடும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் நவகிரக வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பிரதோஷ நாட்களில் கிரிவலம் வர்றது இந்த மாதிரி வழிபாடுகள் இருந்தது அப்படின்னா வில்லி பிதிங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது புத்தாண்டினுடைய உத்தமம் கும்பம் அப்படின்னாலே அது ஒரு குதூகலத்தை உண்டாக்கக்கூடிய ராசி சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இதுவரைக்கும் பட்ட அவஸ்தைகள் அதெல்லாம் விலகி அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து அவங்களுக்கு தொடங்குது வியாபாரம் வந்து அற்புதமாக ஓடும் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டிலேயே முடங்கி கிடந்தவங்கள்லாம் வெளிநாட்டுக்கே சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய பொறுப்பும் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய யோகத்தை தரக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு இருக்கும் புத்தாண்டு புத்தாண்டு வருஷம் வருஷம் வருது கும்பராசிக்கு ஆனால் இந்த புத்தாண்டு தான் அவங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்றான் கும்பம் வந்து குபேரன் பிறந்த ராசிங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து குபேரன் பிறந்தாருங்க அந்த கும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஸ்தானம் உட்காந்துருக்காங்க யார் ஒருத்தருக்கு இந்து இலக்கணம் மகாலட்சுமி ஸ்தானமாக வருதோ கும்பம் வந்து மகாலட்சுமி ஸ்தானமாக வருதோ கோடீஸ்வரனுக்கு விட கோடீஸ்வரன்றான் மொத்தத்தில் கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு தமிழ் புத்தாண்டாக தான் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமான பலன்கள் இந்த தடவை நடக்கும் அதுலேயும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது ஒரு முப்பது வயதுகளில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா தான் இருந்தாலும் வந்து இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி தான் கோட்சார ரீதியாக ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ பெரும்பாலான ஒரு தொண்ணூறு சதவீதம்னு சொல்லலாம் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் அந்த தசாபக்தியில் அடிப்படையில் கும்பராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஒரு வாழ்க்கை அடுத்த வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இப்போதைக்கு நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையான எதிலும் ஒரு பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தக்கூடிய வருஷமாகவே அமைஞ்சிருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே குழப்பம் வந்துட்டு இருக்கும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு விளக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் மந்திரியாக இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவன் அரசனாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் புருஷனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதிங்கிறது கும்பராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை மற்றவங்களுக்கு நல்லா பயன்படும் உங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லது நடக்காத ஒரு தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி தடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக செவ்வாய் பவன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடியது வீரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வப்பொழுது அல்லது ஆங்காங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் புத்தாண்டனுடைய நியதி கும்பராசிக்காரங்களுக்கு ஐந்து கூறியவனும் ஒன்பது கூறியனும் சேர்ந்து இரண்டாம் வீட்டில் இருக்காங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க ஜென்மத்தில் சனி இருக்குது ஸோ இது என்ன பண்ணுனா அதிகமாக உழைப்பை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் வந்து புதனும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதால அவங்க என்னென்னா கஷ்டப்படுறாங்களோ அதுக்குரிய பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாகத்தான் கும்பராசிக்கு இது இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி கால பைரவரையும் இவங்க வணங்கினா உங்களுக்கு ஏற்படுற சோதனைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு ஆண்டாக மாறுவதற்கு இது வந்து கண்டிப்பாக வழிவகுக்கும் மீனராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவடையக்கூடிய ஒரு ஆண்டு புத்திரஸ்தானத்தை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ராசிக்கு பார்த்திங்களா அஞ்சு குடையவன் நாலாம் இடத்தில் சுகஸ்தானம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் மீன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உச்சம் பெற்றுருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுது ரொம்ப நாள் வராமல் இருந்த காசு வீடு தீடு வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் இது வந்து ஒரு தன ஆண்டாக அமையும்ன்றது தான் நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு சில விஷயங்களில் வந்து அவசரப்படக்கூடாது இந்த உறவை கெடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா மாமா மச்சாங்கோட சேர்ந்து தான் தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் மீனராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டில் கவனமாகவே இருக்கணும் அதை விட இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகளில் இந்த வருஷமே ஃபிக்ஸ் ஆகிடுறது அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே நடந்துடக்கூடிய அமைப்புகள் வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷம் மீனத்திற்கு உண்டு மீனராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டில் வந்து கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கல்வியில் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்களோ பெத்தவங்களோ ஆலோசனை சொல்லாததுக்கு முன்னாடி தன்னுடைய புத்தகத்தின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் ஒன்று அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் வந்து நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நீச்சல் யார் வேணாலும் போடலாம் ஆனால் எதிர்நீச்சல் போடுறவங்க யார் மீன தான் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆபத்து உண்டு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஏன்னா ஏடரசனி தொடங்கி நடந்துருக்குது ராகு வந்து ராசிக்குள்ளார உட்காந்துருக்கிறாரு நிறைய வந்து புகழ்ச்சிக்கு அடிமையாகி புகழ்ச்சியால் விழுந்துடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டம் தட்டாமல் எல்லாரையும் அனுசரித்து போனால் தான் இந்த வருஷம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மீனராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இந்த வருஷம் இருக்கும் மீனராசிக்கு வந்து குரு பகவான் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கார் ராசிநாதன் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நடந்துட்டு இருக்கிறதால சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிரும் களத்திரஸ்தலத்தில் கேதும் ஜென்மத்தில் ராகும் இருக்கிறதால இவங்களுடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து இவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை வந்து கொடுத்துரும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சோதனைகளை குறைத்து நல்ல ஒரு வருடமாக மாற்றி கொடுக்கும் இதுவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிற பொதுவான பலன்களையும் பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி யோகத்தை தரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கலந்துரையாடலுக்கு வந்து வருகை புரிந்து நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறிய உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்